இங்கே பேசிய போது எனக்கு கூப்பிட்டாங்க, சிறப்பு விருந்தினராக நான் கலந்துருக்கிறேன் அப்படின்னு. நான் சிறப்பு விருந்தினர் கிடையாது, நான் இந்த பகுதி மக்களோட ஒருத்தனை கலந்துட்டேன், வந்திருக்கேன். நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சி உங்களை தான் திட்டுறாங்க. மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி, டெக்கன் பார்க் லிமிடெட் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு சிட்டரசு அவர்களுக்கும், பகுதி செயலாளர்கள் அண்ணன் காமராஜன் அவர்களுக்கும், அண்ணன் மதன் அண்ணன் அவர்களுக்கும், டெக்கன் பார்க் லிமிடெடுடைய சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய திரு சௌர் நிர்மல் காதி அவர்களுக்கும், திரு தௌலத் ஜெயின் அவர்களுக்கும், திரு கமல் நயன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, இங்கே பேசிய போது எனக்கு கூப்பிட்டாங்க, சிறப்பு விருந்தினராக நான் கலந்துருக்கிறேன் அப்படின்னு. நான் சிறப்பு விருந்தினர் கிடையாது, நான் இந்த பகுதி மக்களோட ஒருத்தனை கலந்துட்டேன், வந்திருக்கேன். நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிதி உதவியை கொடுக்கறதுக்கு, கொடுக்க மனசு வர்றதுக்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். அவங்க கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 2-3 மாதங்களாக என்னிடம் வந்த மனுக்களை எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி, எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த பசங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய வருமானம் என்ன, இதையெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி என்னால் இப்போதைக்கு ஒரு 25 குழந்தைகள், 18 பள்ளி மாணவர்கள், அதேபோல் 7 கல்லூரி மாணவர்கள் இந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்றோம். தொடர்ந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 75 மாணவர்களுக்கும் அவர்கள் மாதம் மாதமோ இல்லை 2 மாதத்திற்கு ஒருமுறையோ அந்த கல்வி ஊக்கத்தொகையை அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. எனவே தொடர்ந்து உங்களுடைய இந்த சேவை எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. என்னதான் அரசு சார்பாக, அதேபோல் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும், மாவட்ட கழக சார்பாகவும், பகுதி கழக சார்பாகவும், வட்டக்கழக சார்பாகவும் நாங்கள்லாம் தொடர்ந்து இந்த எப்பொழுதுமே மாணவர்களாக இருக்கட்டும் சரி, மக்களுக்காக இருக்கட்டும், எந்த விதமான உதவியாக இருந்தாலும் முன்னாடி நின்று செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் இப்போது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில், நம்முடைய தலைவர் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கழக ஆட்சி எப்பொழுதுமே மாணவர்களுக்கு துணை நிற்போம், அவருடைய படிப்புக்கு கூடவே துணை நின்று, அவருடைய இந்த படிப்பு மட்டும் இல்லாமல் இதுக்கு மேல் படிப்புக்கும் நாங்கள் தொடர்ந்து அவரோட உறுதுணையாக இருப்போம். நாங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி தனியார் தொண்டு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு உதவ வேண்டும், முன்வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஒரு குறுகிய காலத்தில், ஒரு 3 நாள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி. இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சியிலும் நிறைய மாணவர்களுக்கு நிறைய கல்வி உதவித்தொகை உங்கள் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, வந்திருந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.